35 அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து பீஸ் எல்லastypey வந்து ஜாயின் பண்ணிரலாம் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணது வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி நீங்க எடுத்து வைக்கும்போது வந்து கரெக்ட்டா எடுத்து வெச்சுக்கங்க உள் சைடு வெளி சைடு எல்லாமே வந்து கரெக்ட்டா எடுத்து வெச்சிட்டு நம்ம அரேஞ்ச் லைன் போட்டுக்கோம்ல அந்த அளவு வந்து தையல் போட்றலாம் அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து அடிச்சிரலாம் ஸ்லீவ்ல வந்து 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுறோம் அந்த 1 இன்ச் வந்து மடிச்சு அடிச்சிரலாம் फर्स्ट வந்து ஒரு 1/4 இன்ச்ல மடிச்சு அடிச்சிருங்க ஸ்லீவ் அடிக்கும் போதுமே வந்து லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படிங்கறதை நீங்க வந்து செக் பண்ணிக்கீங்க பேக் பீஸும் அதே மாதிரி காலின் செலவு மடிச்சடிச்சிரலாம் இப்போ வந்து फ्रंट சைடுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கரெக்ட்டா வந்து எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த டாட் வந்து புடிக்கலாம் டாட் புடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு பக்கம் சிசர் கட் பண்ணி இருக்கோம் அந்த ரெண்டு சிசர் கட்டி இந்த மாதிரி நேரா மடிச்சிட்டு இந்த ஷோல்டரையும் இந்த மாதிரி நேரா எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டீங்கன்னா பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் இதுல இந்த அளவுக்கு கிராஸா வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு தையல் புடிச்சிரலாம் இந்த சைடும் அதே மாதிரி தான் கீழ வந்து நம்ம சிசர் கட் கொடுத்திருக்கோம் அத வந்து மடிச்சுக்கலாம் கீழ இந்த மாதிரி சிசர் கட் ரெண்டையும் மடிச்சிட்டா நமக்கு இந்த பீஸ் வந்து இப்படி நேரா வரும் இத இந்த சைடு திருப்பிட்டு இதில இருந்து கிராஸா 3 இன்ச் அளவு தையல் போட்றலாம் பாருங்க இவ்ளோ நேரம் நம்ம தைச்சிருக்கோம் சிசர் ஏதும் எடுக்காமலே தைச்சிருக்கோம் இப்படி தைக்கும் போது உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் சீக்கிரமா நம்ம தைச்சு முடிச்சிரலாம் இப்போ வந்து நம்ம தைச்சத எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் பட்டி பீஸ ஓபன் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்க லைனிங் கிளாத் மேல வந்து தையல் போட்டுக்கலாம் உள்ள இருக்க பீஸ்ல வந்து நீங்க லைனிங் சைடு வர்ற மாதிரி திருப்பி விட்டுருங்க ஸ்லீவ் வந்து மடிச்சிட்டு பெரிய தையல் வச்சு போட்டுக்கலாம் எம்மிங் பண்ற மாதிரி அப்படி இல்லனா நீங்க வந்து சின்ன தையல்லே வந்து வெச்சுக்கலாம் நான் இப்ப தையல் தான் போடுறேன் அதனால சின்ன தையல்ல வச்சு தையல் போட்டுக்கறேன் பேக் பீஸும் அதே மாதிரி தான் நம்ம வந்து 1/4 இன்ச் மடிச்சிருக்கோம் இப்ப அந்த 1 இன்ச் அளவு மடிச்சிரலாம் இந்த டாட் பாத்தீங்கன்னா இரண்டாவது சைடு வந்து டாட் புடிச்சுக்கலாம் இந்த ரெண்டையும் வந்து கரெக்ட்டா நேரா வெச்சு மடிச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாட் நேர் நமக்கு வந்து நேரா வரும் 1/4 இன்ச் அளவு தையல் போட்றலாம் கிராஸா இதுவும் அதே மாதிரி மடிச்சிட்டு 1/4 இன்ச் அளவு தையல் போட்றுங்க மூணாவது தையல் பாருங்க இந்த சென்டர் டாட் இருக்குல இந்த டாட் நேர் எடுத்துட்டு இந்த கிராஸ் எடுத்தோம்னா நமக்கு கரெக்ட்டா நேரா வரும் அதுல வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம்
இந்த பீஸ்லயும் அதே மாதிரி நீங்க கிராஸ் எடுத்து இந்த சென்டர் டாட்ல இருந்து நேரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேர் இது வரும் நே பீஸ் வரும் அதுல வந்து கால் இன்ச் அளவு கிராஸா வந்து தையல் போட்டுருங்க பாருங்க உங்களுக்கு சென்டர் டாட் வந்து மூணுமே கப் ஷேப் கேத்த மாதிரி கரெக்ட்டா இருக்கும் डाट रोम करेक्टा ना अड़चरल पट्टी पीस मे मड़े अरे इंच अलग विटल डबल तयल पटना नम्बर सिंगि तयल पटना ना वो सिंगि तयल स्लीवल वो डबल तेल पटल पट्टी स्लीव वो रेडी आ्रंट सैडल वो पट्टी वे अटैच पड़ेल अद्कारी இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்க இத வந்து உள்ள அப்படியே மடிச்சு விட்டுட்டு இதல வந்து கிராஸா ஒரு தையல் போட்டோம்னா நம்ம டாட் புடிக்கும் போது மடிச்சு தைக்கிறதை தைக்க வேண்டியது இல்ல இந்த மாதிரி அடிச்சிட்டீங்கனா பாக்க ஃபினிஷிங்காவும் இருக்கும் நீட்டாவும் இருக்கும் இத அப்படியே இந்த கிளாத்தை உள்ள மடிச்சு விட்டுட்டீங்கனா கிராஸா வந்துரும் நமக்கு வந்து फ्रंटல வந்து பட்டு பீஸ் வந்து வெச்சிரலாம் பேக் சைடுல இருக்க இந்த டாட்ட வந்து இந்த சைடு வர்ற மாதிரி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு பட்டி ஜாயின் பண்ணிரலாம் डबल तेल पोटल बटन पीस वंदु वेच्चिरलां बटन पीस वंदु इदु वंदु राइट साइड पीस उल पक्कमा वेच्चि वेलि पक्कमा नम्म तिरुप्पि वी अडिक्कणुम अरे इंच मडिच्चिट्टु इंद एज्ल वेच्चि काल इंच्ल तय्यल पोट्टुक्कणुम इत वो लेफ्ट साइड वो मेल वे कल इंच तयल पड़नों एज्जे वो मड़े वे रेमे तिरपी विटे मेल एज्जे वो तयल पटकल இத வந்து ரைட் சைடு வி அடிக்குறது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இரண்டாவது ஃபோல்ட் பண்ணி இந்த தையல் வருது பாருங்க அந்த தையல் நேரே வைங்க அந்த தையலை விட்டு முன்னாடி வச்சிராதீங்க நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இங்க தான் தையல் வருது இந்த நேர் தான் நீங்க வந்து மடிச்சு வைக்கணும் இந்த நேர் தான் வரணும் இந்த தையலை விட்டு தாண்டி முன்னாடி வந்து நம்ம வைக்க கூடாது எட்ஜில வந்து நல்ல பேக் ஸ்டிட்ச் வந்து போட்டு அடிச்சிடுங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டு வி அடிக்கிறதுனால அடிச்சுக்கங்க நான் வந்து அப்படியே போட்டுருவேன் அதனால அப்படியே அடிச்சிடுறேன் பட்டில ரெண்டுக்கும் இந்த பட்டிக்கு இடையில வந்து ஒரு வி அடிச்சிடுங்க அடுத்து நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணோம்ல இந்த இடத்துல வந்து ஒரு வி போடுறங்க அந்த இடத்துல கண்டிப்பா வந்து நம்ம வி போடணும் அதுக்கு மேல வந்து நீங்க வி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து அவ்வளவு கரெக்ட்டா இருக்காது
அடுத்து இங்க ஒரு டாட் புடிச்சோம்ல இந்த டாட் நேர் வந்து ஒரு பட்டி சாரி வி வைக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நக்கி விட்டுறலாம் இப்போ இந்த ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த பிசிற எல்லாமே அப்பப்ப வெட்டி விட்டுருங்க லெஃப்ட் சைடுல வந்து நம்ம மடிச்சிட்டு ஒரு தையல் வந்து போட்டுறலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க இரண்டாவது இந்த தையலோட ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தையல் போட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ கட் பண்ணிருங்க இப்ப நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிரலாம் அரை இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் அளவு அப்படியே பிடிச்சிருங்க அதை விட கம்மியா பிடிச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து லூஸ் ஆயிடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் கழுத்து பீஸ் வந்து வச்சிரலாம் கழுத்து பீஸ் இந்த மாதிரி மடிச்சிருங்க மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல இருந்து கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுவாங்க அடுத்து இந்த பிசிற வந்து இந்த சைடு தள்ளிட்டு மேல எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டுருங்க படிமான தையல் இத மடிச்சு மறுபடியும் இந்த படிமான தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ இதை மடிச்சு இந்த சைடில் உள் சைடில் வந்து எட்ஜில் வந்து தையல் போட்டுடலாம் நான் இதுக்கு ஹெம் பண்ணல தையல் தான் போடுறேன் அப்படியே திருப்பிட்டு மேலையும் இந்த எட்ஜ்ல வந்து டபுள் தையல் போட்டுறலாம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிரலாம் ஸ்லீவ் நீங்க எடுத்துட்டு லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க நம்ம இங்க சிசர் கட் பண்ணிருக்கோம்ல இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து வர்ற மாதிரி நீங்க வந்து வெச்சுக்கங்க நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த ஷோல்டர் நேர் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த நேர் வந்து இந்த அர்காத் வர்றது கரெக்டாக வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து வந்துடும் அந்த எட்ஜில் இருந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டு வந்துடுங்க
பாருங்க இந்த ஷோல்டரும் ஷோல்டர் ஜாயிண்டும் நம்ம வர்க் அவுட் பண்ணதும் கரெக்ட்டா ரெண்டும் நேரா வருது அப்படி நேரா தான் வரணும் கட்டிங் கரெக்ட்டா இருந்தா நமக்கு இது ஸ்டிச்சிங் வந்து நேரா இருக்கும் தைக்கும் போது கரெக்ட்டா வரும் இங்கேயும் பாருங்க இந்த வர்க் அவுட் பண்ணது கரெக்ட்டா நேரா வருது இந்த சைடு அதே மாதிரி தான் ஷோல்டர் நேர் வந்து கரெக்ட்டா இத வெச்சுக்கங்க அர்கட் பண்ணது கரெக்ட்டா வெச்சிட்டு இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கரெக்ட்டா இந்த எட்ஜ்ல வந்து வரும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணதும் பாருங்க நீட்டா இருக்கு இப்ப பேக் சைடுல வந்து அளவு வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்лауஸ வந்து இப்ப பேக் சைடுல வந்து அளவு வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்лауஸ வந்து உள் சைடு அப்படி ரெண்டா வந்து திருப்பிக்கிங்க உள் சைடு திருப்பிட்டு நேரா எடுத்து விட்டுருங்க நேரா எடுத்து விட்டுட்டு இந்த எட்ஜ்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து டாட் புடிப்போம்ல அதுக்காக இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இங்க வந்து நமக்கு 8¾ வந்து இதனுடைய அளவு அதே 8¼ பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த சென்ட்ரலையும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ फ्रंट சைடு வந்து பாத்தீங்கன்னா இது பட்டன் பீஸ் அப்படிங்கறனால இந்த எட்ஜ்ல இருந்து வெச்சுக்கங்க 7¾ வந்து மார்க் பண்ணிட்டு அதே நேர் இங்கேயும் வந்து நேரா பட்டிக்கு நேராவும் மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து ரைட் சைடு பீஸ் நம்மங்க வி போட்டுக்கோம்ல அந்த வியை வந்து விட்டுட்டு இங்க இருந்து தான் நம்ம 7¼ எடுத்து இங்க வந்து மார்க் பண்ணிக்கணும் அதே இந்த பட்டி நேரும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது இப்ப வந்து மடிச்சு உள் சைடா திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி ப்лауஸ் எல்லத்தி உள் சைடா திருப்பிடுங்க திருப்பிட்டு ஸ்லீவ்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 1/2 இன்ச் அத மார்க் பண்ணிக்கலாம் நாம ஆம் கோலுக்கு வந்து இங்க வந்து அர்காத் பண்ணியிருக்கோம் இந்த நேரே வந்து நம்ம நேர் தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுறோம் இங்க நம்ம பட்டி மார்க் பண்ணியிருக்கிற நேர் வந்து தையல் போட்டு இங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இதையும் பேக் சைடு மார்க் பண்ணியிருக்கிறது ரெண்டையும் நேரா வெச்சு நேர் தையல் வந்து போட்டுருங்க இந்த பிசிறலாம் கையோட நறுக்கி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் நறுக்கி விட்டுருங்க ஒன் சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நேரா பிளஸ் மாதிரி வந்து கரெக்டா வரும் கரெக்டா வரணும் அப்படின்னா தான் வந்து நம்ம ப்лауஸ் கட் பண்ணதும் தைக்கிறதும் வந்து அளவு மாறாம
இழுத்து எதுவும் பிடிச்சிருந்தோம்னா தான் வந்து இங்கே வந்து அப் அண்ட் டவுன் வந்து வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வராது. இந்த சைடும் நம்ம அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நம்ம அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் 6 இன்ச்சு நீங்கள் அர்தாத் பண்ணியிருக்கோம், அந்த நேரம் வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து டாட் மட்டும் தான் பிடிக்கணும் சென்டரில் பேக் சைடு. அதுக்கு நம்ம இங்கே வந்து சிசை மார்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், சென்டரில் வந்து மார்க் பண்ணோம்ல அதையும் நம்ம இங்கே சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல இது ரெண்டையும் வந்து இப்படி ஒன்றா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த நேர் வந்து இப்படி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதிலிருந்து 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு தையல் போட்டுக்கலாம். கிராஸாக வந்து தையல் போட்டுருங்க. இந்த சைடும் அதே மாதிரி பாருங்கள், சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுவும் இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல இது ரெண்டையும் அதே சேம் மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த சென்டர் வந்து நேர் எடுத்துட்டு இந்த சைடு நம்ம இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்டையும் இது ரெண்டையும் ஒன்றா அப்படி மடிச்சுட்டு இதனுடைய அளவை வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது அந்த டாட் பிடிச்சிருக்கோம், அது வரைக்கும் இந்த டாட்டையும் பிடிச்சிடலாம். வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.